தமிழகத்தில் ஆற்று மணல் கிடைக்காததால் கட்டுமான பணிகள் முழுவதும் பாதிப்பு சென்னைக்கு ஆற்று மணல் வரும் வகையில் குவாரிகளை திறந்து மணல் வழங்க வேண்டும் என்று ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர் லாரி வேன் உரிமையாளர்கள் நல சங்கம் அரசுக்கு கோரிக்கை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் முதன்மை தலைமை பொறியாளர் மற்றும் சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலகத்தில் கனிம வளத்துறை இயக்குநர் அவர்களையும் சந்தித்து ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர் லாரி வேன் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் அடையார் ஆனந்தன் தலைமையில் தமிழக கால் டாக்சி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் சாமி திருவள்ளூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மனோகரன் ஆகியோர் கூட்டாக மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர் லாரி வேன் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் துணைத் தலைவர் டேவிட் துணை செயலாளர் சிவா திருவள்ளூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பின்னர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் அடையாறு ஆனந்தன் தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் பொது செயலாளர் டி ஆர் சாமி ஆகியோர் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் நமது செய்தியாளரிடம் கூறுகையில் அவர்களுக்கு தமிழகத்திலே கடந்த மாதம் வரை பனிரெண்டு மணல் குவாரிகள் இயங்கி வந்தது இந்த சூழ்நிலையில் கடந்த பன்னெண்டு ஒம்பது முதல் ஒரு மணல் குவாரியும் இயங்கவில்லை ஆகையால் தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடு ஆற்று மணல் கிடைக்காமல் கட்டுமானப் பணிகள் பல வேலைகள் நிற்கிறது செய்ய முடியவில்லை இதே சூழ்நிலையில் சென்னைக்கு ஒரு நாளைக்கு நாலாயிரம் மணல் லோடு தேவை ஆனால் சென்னைக்கு மணல் சுத்தமாக கிடைக்கவில்லை காரணம் சென்னைக்கு தேவையான மணல் வேலூரில் கந்த வந்து வந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் அந்த பகுதியில் கடந்த பத்து நாட்களாக புக் செய்து காத்திருக்கும் லாரிகளுக்கு மணல் கிடைக்கவில்லை போடவில்லை பொதுப்பணித்துறை ஏன்னு கேட்டால் போகிற வழியில வந்து பிரச்சனை வழி விட மாட்டேன்றாங்க உள்ள மணல் இருக்கு போட முடியலன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பாதையை செய்து தர வேண்டும் அல்லது மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது அந்த லாரிகளுக்கு வந்து மூவ் ஆர்டர் கொடுத்து வேறு இடத்துல எடுக்கிறதுக்காக அனுமதி வழங்கணும் புக் செய்த வண்டிகள் பத்து நாட்களாக லாரி உரிமையாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டில் வந்து மணல் போடுறாங்க ஆனால் பில் இல்லாமல் சில வண்டிகள் வந்து காலையில் மணல் போட்டு வருதுங்க சில வண்டிகள் வந்து காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஓவர்லோடு வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா பக்கெட் போட்டு விட்றாங்க இதனால் வந்து எங்களால் மற்ற லாரிக்காரர்கள் தொழிலும் பண்ணும்போது ஆன்லைன் புக்கிங் பண்ண வேண்டியது உள்ள அங்கே லோடு போட மாட்டேங்கிறாங்க இதுவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இப்போ மோகனூர் நாமக்கல் மாவட்டம் முகக்கனூரில் இதே போலவே இப்போ காலையில் ஒரு ஆறு ஏழு வண்டிங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டரை வச்சுட்டு அதே காலையில் ஒரு லோடு ஈவினிங் ஒரு லோடு போடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு லோடு போடுறவங்க எந்த வண்டி யார் அதுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏஐ அவர்கள் வந்து உடனடியாக பதில் நடவடிக்கை எடுத்து அதுபோல் நடக்காமல் பார்த்துக்கணும் சென்னைக்கு வந்து மேலும் பல இடங்களில் வந்து மணல் குவாரி தொடர்ந்து விடணும் அதில் வந்து ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு லோடு கிடைக்கும்படி ஒரு ஒரு குவாரியிலும் தமிழக அரசு ஏற்பாடு செய்யணும் ஏன்னா மணல் கிடைக்காதனால கிருஷ்ணர் கல் குவாரிகளும் எம் சாண்டு மற்றும் பி சாண்டு விலையை அதிகமாக ஏற்றிவிட்டார்கள் அதனால் வந்து எங்களால் தொழில் செய்ய முடியல லாரி உரிமையாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இதே சூழ்நிலையில் ஏரிகளில் உள்ள மண் கொடுக்கும் இடங்களிலும் அரசுக்கு நானூறு ரூபாய் கொடுத்து விட்டு ஐயாயிரம் ஆறாயிரம் எங்களோட வசூலிக்கிறார்கள் அதுக்கு வந்து சரியான பில் தொகையை வந்து அங்கே அரசு பொதுப்பணித்துறை வழங்கக்கூடிய பில்லில் வந்து அவர்கள் குறித்து தர மாட்டேன் என்கிறார்கள் அதனால் அந்த விலையை பில்லில் பர்மிட்டில் வந்து குறிப்பிட்டு தர வேண்டும் இது வந்து நாங்கள் வந்து பொதுப்பணித்துறைக்கும் தமிழக அரசுக்கு வைக்கும் கோரிக்கையாகவே எடுத்துக்கொள்கிறோம் அதே போல் மேலும் இப்போ வந்து மணல் குவாரி புவியியல் மற்றும் கனிமவரித்துறை சுரங்கத்துறையில் வந்து சென்னை கிண்டியில் இருக்கிற ஆணையத்தில் வந்து நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம் கனிமவளம் கொல்லை கொள்ளை போகிறது எப்படின்னா அரக்கோண வட்டம் ஆனைப்பாக்கம் கிராமத்தில் இப்போ வந்து சவுடு குவாரி ஓடுதுங்க அந்த குவாரி அனுமதிக்கப்பட்ட அளவு விட பள்ளம் எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் எடுக்கிறாங்க ஓவர்லோடு போடுறாங்க இதெல்லாம் நிறைய விபத்து ஏற்படுது அரசாங்கத்துக்கு இது வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இது பற்றி புகார் அந்த அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறோம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல் ஆணையரத்திலும் எதுவும் கொடுத்திருக்கிறோம் அவர்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை புவியல் சுரங்கத்துறை ஆணைய கிண்டியில் வந்து சங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட புகார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக அப்படியே அங்கேயே இருக்குது அது ஏன் இருக்குது ஏதனாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது வந்து உடனடியாக அந்த மனு வந்து மூவ் பண்ணி அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசுக்கு உடனடியாக நாங்கள் வைக்கும் கோரிக்கை நாங்கள் வந்து பொதுப்பணித்துறை மற்றும் கனிமவளத்துறை பற்றி புகார் பண்ணு முதல்வரோட தனி பிரிவில் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுவும் நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் வேணும் என்று காலம் தாத்துகிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொடுக்கப்படும் புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் பொதுப்பணித்துறை ஆகட்டும் கனிம வளத்தை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு அதிகப்படியான மணல் வழங்கினால்தான் தமிழகத்தில் சென்னையில் வந்து கட்டுமானப் பணிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் வந்து தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு மணல் மட்டும் அனைத்தும் சரியான விலையிலே சரியான அளவு கிடைக்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறோம் ஓஎம்ஆர்இசிஆர் லாரி வேன் சங்க தலைவர் அடையார் ஆனந்தன் உல்தாட்சி செயலாளர் அண்ணன் சாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அண்ணன் நண்பர் மனோகர் அவர்கள் அண்ணன் தனசேகர் அவர்கள் கலந்து கொள்கிறார் அவர் தலைமையின் கீழ் அதிகப்படியான வந்து கலந்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து எங்களுடைய துணைத் தலைவர் டேவிட் அவர்களும் துணை செயலாளர் சிவா அவர்களும் மொத்தம் கலந்து கொண்டு பொதுப்பணித்துறை சிஇ அவர்களை சந்தித்து இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம் புதிதாக வந்த சி அவர் அசோகன் அவர்கள் கண்டிப்பாக உங்கள் மனுக்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் மேலும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சுகந்தி மேடம் அவருடைய சந்தித்தோம் எங்களுடைய புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம் உடனடியாக கண்டிப்பாக நான் என்று என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசும் எங்களுக்கு உண்டான அதிக அளவு மணல் வழங்க வேண்டும் என்று முதல்வர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் தனி பிரிவில் நாங்கள் மனுக்களை அதிகமாக கொடுத்துள்ளோம் என்றாலும் கூட அந்த தனிப்பிரிவு வேலை செய்கிறது முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகம் வேலை செய்கிறது ஆனால் அங்கிருந்து அனுப்பப்படுகின்ற மனுக்கள் பெறப்படுகின்ற இலாக்காக்கள் மட்டும் இதுவரை வேலையே செய்யவில்லை காலதாமதம் செய்கிறது காலம் தாழ்த்துகிறது என்பதுதான் உண்மை முதலமைச்சரிடத்தில் தனிப்பிரிவில் கொடுக்கப்படுகின்ற மனுக்கள் மீது உடனடியாக நாங்கள் இலாக்காவுக்கு அனுப்பிவிட்டோம் என்று துரிதமாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது என்றாலும் கூட அதே துரிதமாக அந்த பெறப்படுகின்ற அந்த மனுக்கள் அந்த இலாக்காக்கள் துரிதமாக வேலை செய்கிறதா என்றால் அது சந்தேகத்துக்குரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது மேலும் சுங்கச்சாவடிகள் அதிகம் அகற்றப்படாமல் காலதாவதம் காலாவதியான சுங்கச்சாவடிகள் இருபத்தி மூணு சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சுங்கச்சாவடிகள் இதுவரை அகற்றப்படவே இல்லை தமிழக அரசு உடனடியாக அதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு இடத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் மனுக்கள் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் போக்குவரத்து துறையே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கொரோனா பேரிடாவால் போக்குவரத்து துறை அதிகம் நலிவடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் குவார்டர் டாக்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு அந்த குவார்ட்டர் டாக்ஸ் உயர்த்தப்படக்கூடாது அது மறுபடியும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் தனிப்பிரிவு எவ்வாறு துரிதமாக செயல்படுகிறதோ அந்த முதலமைச்சர் பிரிவிலிருந்து வருகின்ற மனுக்களை பெறுகின்ற இலாக்காக்களும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெளிவாக கேட்டுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இடத்தில் போக்குவரத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு தங்களிடத்திலே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பி ஆர் சாமி மாநில பொதுச்செயலாளர் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க